சாப்டர் 9 பர்சன்டேஜ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இதுல இருந்து எக்ஸாம்பிள் 18 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 18 பாருங்க. ஜோன்ஸ் பைஸ் எ ரேடியோ ஃபார் ரூபீஸ் 2200. ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. என்ன பண்றாரு அப்படின்னா ரேடியோ வாங்குறாரு. ரேடியோ வாங்கும்போது அதோடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2200 ருபீஸ் அண்ட் செல்ஸ் இட் ஃபார் எ ப்ராஃபிட் ஆஃப் 20%. ஸோ அதை வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா சேல் பண்றாரு. சேல் பண்ணும்போது அவருக்கு 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வாட் இஸ் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி ரேடியோ. ஸோ அதோடைய செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் வந்து பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பாருங்க. அது காஸ்ட் ப்ரைஸும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து அதில் 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ப்ராஃபிட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ப்ராஃபிட்டையும் காஸ்ட் ப்ரைஸையும் வச்சுக்கிட்டு செல்லிங் ப்ரைஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதான் நம்ம என்ன பண்ணலாம் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியது இல்லாம் சிபி கொண்டு ரூபீஸ் 2200 சரிங்களா. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். தெரிஞ்சது வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 20%. இதுல இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு வரும் அப்படின்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ்ல தான் 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ் 2200 இன்ட்டு இந்த அமௌண்ட்ல 20%. ஸோ 20% 20/100 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 20/100 இது இங்கே 2 0 இருக்கு டினாமினேட்டில், நியூமரேட்டில் 2 0, 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 22 × 20 அது மட்டும் இருக்கு. 22 × 20 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ரூபீஸ் 440 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 22 × 20 மல்டிப்ளை பண்ணும்போது 440 கிடைக்கும். இது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் அமௌண்ட். ப்ராஃபிட் வந்ததுக்கான அமௌண்ட். இப்போ எதாவது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா அது கூட நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சோ அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. செல்லிங் ப்ரைஸ் If CP is rupees 2200, then selling price equal to selling price கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இங்க காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரூபீஸ் 2200 பிளஸ் ப்ராஃபிட் ரூபீஸ் 440 ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா ரூபீஸ் 0 0 ஆட் பண்ணும்போது 0 0 பிளஸ் 4 4, 2 பிளஸ் 4 6, நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்கு 2 நேரிலாம். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2640 ருபீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதான் என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ்.